குருச்சரணம் பிள்ளைகளும் மற்ற எல்லாரும் எல்லாவித நன்மைகளும் அடைந்து பெருவாழ்வாளும் நல்லா வாழணும்னு ரொம்ப வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னா, கேள்வி என்னன்னா, அம்மா அழகா இருக்க என்ன செய்யணும், இது ஒரு கேள்வி. அப்புறம் அதோட கொஞ்சம் உடல்நிலையும் குறையணும், இந்த ரெண்டு கேள்வியும் சேர்த்து கட்டுட்டாங்க. அதனால கொஞ்சம் ஜிஜிக்கு பிஜிக்குன்னு இருக்கு. அது ஒரு சாதாரண கேள்வி இல்லைங்க, இது இதுக்கு நிறைய ஒரு மூணு தான் அது எபிசோடா பேசணும். நான் உடல்நிலையை குறைக்கேன்னு சொல்லி ரெண்டு தனியா நான் பேச போறேன், இருந்தாலும் சில இது இன்னைக்கு நான் சொல்லித்தரேன். அழகா இருக்கணும்னா ஒன்னே ஒன்று முதல் இது, ஏன்னா அதுக்கு சின்ன விதை என்னன்னா, மனசு சந்தோஷமா இருக்கணும், மனசு சந்தோஷம் இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது, நீங்க கட்டாயம் எல்லாத்தையும் அன்பை காட்டணும். எவ்வளோ கிலோ அன்பை காட்டுறீங்களோ அவ்வளோ நீங்க அழகா இருப்பீங்கன்னா பார்த்துக்கோங்க, இதுதான் பெரிய விஷயம். எவ்வளோ அன்பாக இருக்கமோ அப்பெல்லாம் உங்களுடைய ஆறாக மாறிடும், அப்பெல்லாம் உங்களுடைய ஆட்சக்கரம் பெருசாயிடும். ஆட்சக்கரம் வந்து ஃபல்க்ரம். அப்போ அந்த ஆட்சக்கரம் எங்கேயும் எங்கேயும் கனெக்ட் பண்ணுறப்ப அது எல்லாத்தையும் பார்த்துக்கணும், சோழா பக்தியும் பார்த்துக்கணும். அவங்க அதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க, இதை இவங்க பண்ணி போட்டாங்க, சிலவங்க அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, இதை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் நினச்சிட்டு அப்புறம் சீப்பா என்ன சொல்லணும், சீப்பா அப்படிங்கணும். இந்த சீப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், சீப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த காரியத்தை பார்க்கணும். இதுதான் முதல் முதல் தேவை நம்ம அழகா இருக்கிறதுக்கு. புரிஞ்சிச்சுங்களா இருக்குங்களா? முக்கியமான தேவை என்னன்னா, மனசுல கலந்து இல்லாம இருக்கிறது இல்லை. அப்புறம் நம்மளே ஏதாவது தவறு செஞ்சனா அதை போட்டு இழுத்து வச்சு இழுத்து வச்சு ஐயோ ஐயோ அதெல்லாம் செய்யக்கூடாது, தேவையில்லை. கர்மா நடத்த வைக்க சொல்லுது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், இல்லை நீ யாரு நான் யாரு இல்லை நடக்குது ஊற்றுவோம், புரிஞ்சிச்சா? அது ரெண்டாவது. அடுத்தது, கட்டாயம் ஒரு நாளைக்கு ஒருத்தட்டையா அன்பா பேசிடணும். இதை ஒரு அப்படியே ஒரு வாழ்க்கையில ஒரு பாடமா வச்சுக்கணும். யாராவது போய் சாப்பிட்டீங்களா, அதை கேட்கறது நஷ்டமா, யாராவது சாப்பிட்றீங்களா, யாராவது இருக்கட்டும், ரோட்ல போறவங்க கூட இருக்கட்டும், பாத்தீங்கன்னா சிரிங்கண்ணே. ட்ரெயின்ல போனா எல்லாரும் முன்ன உட்காந்துருப்பாங்க. நான் வந்து போனா பொதுவா இந்த செகண்ட் ஏஜ்ல எல்லாம் ஒருத்தர் பேசிக்கிறத ரொம்ப, அது ஃபர்ஸ்ட் ஏஜ் அதுதான். கூப்பையில போறப்ப பிரச்சனை இல்லை, நம்ம மட்டும்தான் போக போறோம். ஆனா செகண்ட் ஏஜ்ல போறப்ப பாத்தீங்கன்னா யார் ஒருத்தர் பார்த்து இவங்க யாரோ ஒரு மாதிரி இருப்பாங்க, எனக்கு இருப்பே கொள்ளாது, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்பேன். இப்ப எங்க வந்துட்டு போறீங்கன்னு கேட்பேன். அவங்களுடைய ஹிஸ்டரி எல்லாம் கேட்காம என்னால இருக்கவே முடியாது. இந்த அம்மாக்கே இந்த வேலைன்னு கூட நினைக்கலாம், அதனால நான் பத்தி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும், அப்புறம் திடீர்னு பார்த்தா கொஞ்சம் பிரச்சனைகளை சொல்லுவாங்க, நல்லா இருக்கட்டும்னு சொல்லி அவர் வாழ்த்திடுறது. நமக்கு என்ன கஷ்டம் இல்லையா, இது ஒண்ணு. அதுக்கப்புறம் இது முதல் பேசிக் என்ன வேணும், உங்கள்கிட்ட அன்பு வேணும். அன்பு இருந்தால வழி அழகு வரவே வராது. அழகு வந்து மூக்கு மொழியில மட்டும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்க எந்த அளவு மெடிடேட் பண்றீங்களோ அந்த அளவு அழகு கூடும். விவேகானந்தருக்கு தெரிக்கிற கண்ணு இருக்கும். நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா அந்த கண்ணில் அப்படியே தேஜஸ் வரும். அதனால கொஞ்சம் மெடிடேஷன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அழகாக இருக்கணும்னு நினைச்சா அது தெய்வீக அளவு அது கிடைக்கணும்னா, புரிஞ்சிச்சா? அடுத்து உடல் முதல்ல அழகை பற்றி சொல்லுவோம். பாச்சுலவர் மெடிசனில் நம்ம சொல்ல போகிறோம் இப்போ என்ன அப்படின்னா, ரெண்டுக்கும் சேர்த்தே பாச்சுலவர் மெடிசன், கிராப் ஆப்பிள், ஜென்ஷியன், மஸ்டர்ட், ஓக், ஸ்வீட் செஸ்னட், புரிஞ்சிச்சா? இதுகளை வச்சுக்கிட்டீங்கன்னா, திரும்ப சொல்றேன், கிராப் ஆப்பிள், ஜென்ஷியன், மஸ்டர்ட், ஓக், ஸ்வீட் செஸ்னட். இந்த ஸ்வீட் செஸ்னட் எப்படின்னா கடவுத்தன்மையை கூட்டும். அதனுடைய இது எப்படின்னா கடவுத்தன்மையை கூட்ட 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 நமக்கு அழகு தன்னால வரும். நான் நிறைய ஸ்வீட் செஸ்னட் யூஸ் பண்ணுவேன், அது எதுக்காகனா மக்களுக்கு அந்த தன்மை இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால, புரிஞ்சிச்சா? இப்ப அடுத்தது வந்து சின்ன சின்ன விஷயங்களை ஒரு ஈகோ பிரிக்கிங்கா எடுத்துக்கூடாது. ஈகோ ரொம்ப நம்ம இல்லாம இருந்தோம்னா நமக்கு நிம்மதியா இருக்கும். அந்த ஈகோ வந்து என்ன பண்ணணும், கலைஞ்சிடணும். அவங்க எந்தியாவது சொல்லிட்டு போறாங்க, அந்த சொன்னதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சிட போறது இல்லை. உடனே வந்து அதுக்கு வந்து மூச்சை பிடிச்சி அவங்கள்ட்ட ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்போம். நாங்கள் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அது வாழ்க்கையில நம்ம பண்ற மகா பெரிய தவறுன்னா, அடுத்தவங்கள்ட்ட நான் பெரிய புச்சாளின்னு ப்ரூவ் பண்ணுறது ஒன்று, இன்னொன்று அடுத்தவங்க அப்ரிசியேஷன் எதிர்பார்க்கறது. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க, இன்னைக்கு உங்க ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குங்க, எப்படிங்க இவ்வளோ இன்டெலிஜென்டா இருக்கீங்க, இதெல்லாம் அடுத்தவங்க சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம். உங்களுக்கு உங்களுக்கே தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா போதும், புரிஞ்சிச்சா? அடுத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்குற அன்னைக்கு நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. சில பேர் இருப்பாங்க அவங்கள்ட்ட ஜீரோவாக இருக்கும்,
ஆனா பாத்தீங்கன்னா வந்தா காட்டுவாங்க. நான் பாத்துருக்கேன் இதுக்கு என்ன அறிவு இருக்கு, நீங்க எப்படி பண்றது மனசுல நினைச்சுப்பேன், நினைச்சுக்கிட்டு சிப அப்படின்னு விட்டுருவேன். ஒன்றுக்குமே அது பண்ண மாட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா பந்தா காட்டிக்கிட்டு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பொறாமையை வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட பழகுவாங்க. அவங்களெல்லாம் என்ன பண்றேன்னா விளக்கிடணும். அன்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போல உண்டான்னு சொல்லிட்டு விட்டுறணும். புரிஞ்சிச்சா? இதெல்லாம் வந்து வாழ்க்கை பாடங்கள். அப்புறம் ரோஸ் பாட்ஸ். இந்த ரோஸ் பாட்ஸை வச்சு முகத்துல அப்படி சின்ன இருக்கும் இந்த ஸ்டோன், அப்படி வச்சுட்டு நீங்க இதுக்குள்ள ஒரு மசாஜ் பண்ணீங்கன்னா, எப்போ இங்கிருந்து இப்படி போகணும் அப்படி மசாஜ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். முகம் அழகுக்கு பரு எல்லாம் இருந்தா அதெல்லாம் நல்லா இருக்குது. அத்தனை நிமிஷம் சூப்பர், ரொம்ப சின்ன இருக்கு. அடுத்தது வந்து என்னன்னா நீங்க தோப்பு கரணும் இல்லையா, த சூப்பர் பிரைன் யோகா சோவா த கிரேட் குரு. எனக்கு அவர் உயிரிழந்தப்ப அவர் கூட நிறைய காய்கள் நான் கத்தாரு. உங்க முதல்ல இடது கையை கொண்டு போய் இந்த மாதிரி காது வரல இப்படி வச்சுக்கோங்க, இந்த வரல் பின்னால இருக்கணும். ஆச்சா? அப்புறம் வலது கையை கொண்டு போய் காது மடல இப்படி வைக்கணும், பெருவரல் முன்னால இருக்கணும், இந்த வரல் பின்னால இருக்கணும். முதல்ல அதை கொஞ்சம் தோடலா இருக்கக்கூடிய எடுத்து கொஞ்சம் மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிக்கிட்டு இருந்து பாருங்க, மூச்சை இழுத்துக்கிட்டே கீழே உட்காரணும், மூச்சை இழுத்துக்கிட்டே வெளியே எழுந்திருக்கணும். அது முக்கியம். இவ்வளவு முடிதா பண்ணட்டும், இவ்வளவு முடிதா அவ்வளவு பண்ணுங்க. போக போக பாடி தன்னால உங்களுக்கு இறங்கிடும். கீழே வரைக்கும் உட்கார்ந்து எந்திரிக்க வேண்டியது. ரொம்ப சின்ன வயசா இருக்கவங்க காலை கிராஸ் பண்ணிக்கோங்க. காலை கிராஸ் பண்ணிட்டு உட்காந்தீங்கன்னா சூப்பர் பவர். அது சித்தர் மெத்தட். புரிஞ்சிச்சா? அந்த இதை பண்ணுங்க. இன்னொன்னு நான் ஒண்ணு சொல்றேன் கணங்களா, செய்ய முடிஞ்ச மட்டுக்கு செய்யுங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா தன்னாலே இம்ப்ரூவ் ஆயிடும். புரிஞ்சிச்சா? இந்த ஒரு ஆசனம் பண்றது சூப்பரா பவர் கொடுக்கும். அப்புறம் ஒன்றும் பண்ண வேண்டாம், காலையில குடியிறீங்க. நம்மளாம் குடியிறதே இல்லை, இப்போ விளக்குற வச்சு பிறகு கூட அப்படி, அது கூட வந்து இப்போ வேக்யூம் கிளீனர் வந்துருச்சு, இப்படி இப்படி பண்றோம் இல்லை. கட்டாயமா எல்லாரும் பெருக்குங்க, குனிஞ்சு பெருக்குங்க, சூப்பரா உடம்பு வெளியும் கிளறது நல்லா இதாகும். என்ன பார்த்தவங்க கூட பெருக்குனீங்கன்னா சூப்பர். புரிஞ்சுதா? நீங்க என்ன பண்றீங்கன்னா குனிஞ்சு சும்மா காலை தொடர் முடிஞ்சவங்க எந்த தொப்ப இருக்குமே, முடிஞ்சவங்க தொடுங்க, முடியாதவங்க முட்டு வரைக்கும் வாங்க, இல்லை இது வரைக்காவது வாங்க. ஆனா டெய்லி நான் ரொம்ப பேர பார்த்துருக்கேன், கொஞ்சம் காலை காலை தொடுங்கன்னா தொட முடியாது, ஏன்னா தொப்பை குஜு எப்படி தொடது அப்படிமா. ஆனால் பரவாயில்ல, நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணீங்கன்னா உங்களால் முடியும். கொஞ்சம் சும்மா ஒன்றுமே ரெண்டு கையை தொங்க விட்டு அதை தொடறதுக்கு ட்ரை பண்ணுங்க. முதல்ல 10 தரம் பண்ணுங்க, அப்ப 20 தரம் பண்ணுங்க. ஐயா நம்ம சொன்ன மாதிரி நமக்கு முடியுதே அப்படின்றோம். இது நீங்க பண்ணாதான் அந்த உடல் எடை கொஞ்சம் குறையும். புரிஞ்சுதா? அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். அடுத்து உங்களுக்கு ஒரு முத்திரை. இந்த முத்திரை எப்படின்னா அழகா இருக்கிறதுக்கு ஒரு முத்திரை, உடல் மெலியறதுக்கு ஒரு முத்திரை. இப்ப உடல் மெலியறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இந்த விரல் இந்த பாருங்க நம்மளுடைய மோதிர விரல், மோதிர விரல இப்படி பிடிச்சிட்டு அதுக்கு மேல கையை வச்சிடணும். ரெண்டு கையும் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு என்ன 10 நிமிஷம் 10 நிமிஷம் 3 வரைக்கும் பண்ணுங்க. இது வந்து என்ன இருக்கிறதுக்கு, இந்த உடல் மெலியறதுக்கு. புரிஞ்சிச்சோ? அப்புறம் அழகா இருக்கிறதுக்குன்னு ஒரு முத்திரை இருக்கு. அந்த அழகா இருக்க முத்திரை எப்படின்னா முதல்ல முகம் எப்படி இருக்கணும், வலுவலுன்னு இருக்கணும், ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது இல்லையா. முகத்துல வர முகப்பரு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வராம இருக்க நம்பர் 1 வந்து ரோஸ் பாட்ஸ், ரெண்டாவது வந்து ஒரு முத்திரை இருக்கு. இந்த விரலை இப்படி வச்சுக்கோங்க, இந்த விரலை இப்படி வச்சுக்கணும், இப்படி இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா போறோம். இதை வந்து கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சிங்கன்னா இந்த முகத்துல வரதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், முகப்பொருள் வந்து தப்பிக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு மந்திரம் ஒன்று சொல்லித்தரேன், அதையும் சொல்லுங்க. ஓ பத்ம சுந்தரியே நமக, அப்படி சொல்றப்ப நீங்க பத்மமா அப்படி அழகாயிடுறீங்க. கொஞ்சம் அழகுக்காக அது ஓம் பத்ம சுந்தரியே நமக, கண்ணாடி மேலே போறீங்க ஓம் பத்ம சுந்தரியே நமக அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அழகா இருப்பீங்க. கண்ணாடியை பார்க்கறப்பெல்லாம் யூ லுக் சோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது என்னன்னா அழகுக்கு ஒரு நம்பர், 17 29 0 1 அழகுக்கு. இது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், நான் இப்ப ரெண்டு டாபிக் ஒன்னா சேர்த்து பேச வேண்டியிருந்துச்சு. அழகுக்கு என்னன்னா 17 29 0 1 இதை நீங்க தண்ணியில போட்டு சாப்பிட்டு சரி, தலாதிகளில் வச்சுக்கிட்டாலும் சரி, பர்சில் வச்சுக்கணும், பெண்கள் எல்லாரும் பர்சில் எழுதி வச்சுக்கோங்க. இதே வெயிட் லாஸுக்கு என்னன்னா 31 22 7 7 8 என்ன 31 22 7 7 8 31 22 இல்லை 7 7 8 இந்த நம்பர் தான் வெயிட் லாஸ்க்கு.
இந்த வெயிட் லாஸ்க்கு என்ன பண்ணுவோம், சாப்பாடு சாப்பிட்டப்ப பேசாம எழுதி சாப்பாடு கடையில வச்சிருங்க, அந்த பவர் மேல ஏறட்டும். ரெண்டு சிம்பிள் இருக்குது, ஒன்னு வந்து வெயிட் லாஸ்க்கு, இது பாருங்க இது வெயிட் லாஸ்க்கு, இதை பார்த்தாலும் போதும், புரிஞ்சுதா, இரவுலாம் பார்த்துக்கோங்க, இது ஒன்று. இந்த இது ரெண்டாவது வந்து என்னன்னா பியூட்டிக்கு, இது பியூட்டிக்கு, இது நீங்க என்ன பண்ணுங்க, என்ஜினியர்ஸ்ல கேட்டாலும் சரி இல்லை நீங்களா தயார் பண்ணிக்கிட்டீங்களான்னு சொல்றேன். ஓகே, இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணாலும் ரொம்ப நாளும் இதெல்லாம் ரொம்ப வருஷ கணக்காக எல்லாரும் யூஸ் பண்றாங்க, பண்ணி பாருங்க. இன்னொன்று ரஃபேல் ஏஞ்சல், சூப்பர் ஏஞ்சல் ரஃபேல், அந்த ஏஞ்சலை கூப்பிடுங்க, அவங்க வந்து உங்களை ரஃபேல் ப்ளீஸ் யூஸ் மை வெயிட் அப்படின்னு ஒரு தடவை எடுத்ததாக கொஞ்சம் ரஃபேல் 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 ரஃபேல்னு ஒரு பத்து தடவை குனிங்க. காலையில் நீங்கள் ரொம்ப தான் சும்மா எவ்வளோ முடியுதோ அதை மட்டும் குனிங்க, அதிலேயே பாருங்க வயிறு சும்மா குறையும். ரொம்பலாம் எக்ஸசைஸ்லாம் பண்ண வேண்டாம், நீங்கள் அதை மட்டும் செய்யுங்க, கட்டாயம் செய்யணுங்கிற முடிவோடு செஞ்சிட்டிங்கன்னா அழகு தான், அறிவு தான், இல்லை ஓகே. குரு சரணம் எல்லோருக்கும் எல்லா காலத்துக்கும் பயன்படக்கூடிய அரிய கலை ரேக்கி. நம்ம அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவங்க தன்னுடைய 72வது வயதிலும் கடந்த 26 வருஷமா தொடர்ந்து லட்சக்கணக்கான ரேக்கி தீட்சை கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஆன்லைன்லையும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தீட்சை கொடுத்து ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. பாதுகாப்பிற்கு, பண வரவிற்கு, வலி நோய்களை சரி செய்ய, குடும்ப ஒற்றுமைக்கு ரேக்கியை பயன்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211. குரு சரணம்.